திருக்குறள் அதிகாரம் முப்பத்து மூன்று கொல்லாமை திருக்குறள் முன்னூற்று இருபத்தொன்று அரவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் வரதராசனார் ஊரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா ஊரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொள்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் ஊரை எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்சியலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் திருக்குறள் முன்னூற்று இருபத்திரண்டு பகுத்துநடு பள்ளியை ரோம்புதல் நூல்வோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை வரதராசனார் ஊரை கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் சாலமன் பாப்பையா ஊரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் ஊரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை திருக்குறள் முன்னூற்று இருபத்து மூன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று வரதராசனார் ஊரை இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது சாலமன் பாப்பையா ஊரை உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம் அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை கலைஞர் ஊரை அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம்பெறுகின்றன திருக்குறள் முன்னூற்று இருபத்து நான்கு நல்லார் எனப்படுவ தியாதெனின் யாதொன்று கொல்லாமை சூழும் நெறி வரதராசனார் ஊரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா ஊரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் ஊரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் திருக்குறள் முன்னூற்று இருபத்தைந்து நிலையஞ்சி நீத்தாரு எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை வரதராசனார் ஊரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சி கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா ஊரை வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மன துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் ஊரை உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையை கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் திருக்குறள் முன்னூற்று இருபத்தாறு கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணும் கூற்று மூ வரதராசனார் ஊரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா ஊரை கொலை செய்யாமல் வாழ்வதை குறிக்கோளாக கொண்டு வாழ்பவனின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிடாது கலைஞர் ஊரை கொலை செய்யாமையை வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவுகூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும் திருக்குறள் முன்னூற்று இருபத்தேழு தன்னுயிர் நீப்பினும் செயற்க தான் பிரி தின்னுயிர் நீக்கும் வினை வரதராசனார் ஊரை தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்கிச் செல்வதாக இருந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் வேறோர் உயிரை நீக்கும் செயலை செய்யக்கூடாது சாலமன் பாப்பையா ஊரை தன் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் பிற இன்னுயிரை அதன் உடம்பிலிருந்து போக்கும் செயலைச் செய்ய வேண்டா கலைஞர் ஊரை தன்னுயிரே போவதாக இருப்பினும் கூட அதற்காக இன்னொரு உயிரை போக்கும் செயலில் ஈடுபடக்கூடாது திருக்குறள் முன்னூற்று இருபத்தெட்டு நன்றாகும் ஆக்கம் சான்றோர்க்குப் சான்றோர்க்கு ஒன்றாகும் மூ மூவரதராசனார் ஊரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா ஊரை வேர்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் ஊரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடுமெனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார்கள் திருக்குறள் முன்னூற்று இருபத்தொன்பது புலைவினையர் மாக்கள் புலைவினையர் உண்மை தெரிவா ரகத்து வரதராசனார் ஊரை பொலை தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலை தொழிலுடையவராய்த் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா ஊரை கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையை அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் ஊரை வகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் இழிதகை பிறவிகளாகவே கருதும் திருக்குறள் முன்னூற்று முப்பது உயிருடம்பின் நீக்கியார் ரெண்ப செயருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை எவர் வரதராசனார் ஊரை நோய் மிகுந்த உடம்புடன் வறுமையான தீய வாழ்க்கை உடையவர் முன்பு கொலை பல செய்து உயிர்களை உடம்புகளில் இருந்து நீக்கினவர் என்று அறிஞர் கூறுவர் சாலமன் பாப்பையா ஊரை நோய் நிறைந்த உடம்புடன் வறுமையால் இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் முற்பிறப்பில் பிற உயிர்களை உடம்பிலிருந்து நீக்கிக் கொலை செய்தவர் என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் ஊரை வறுமையும் நோயும் மிகுந்த தீய வாழ்க்கையில் உழல்வோர் ஏற்கனவே கொலைகள் பல செய்தவராக இருப்பர் என்று முன்னோர் கூறுவர்